ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் ஏஐ அண்ட் எம்எல் அப்படின்னா என்னங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங்னா என்ன அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குறக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க குடையொறுவிலைக்கு எனவும் அதிகமாக மறக்காமல் நம்ம வீடியோக்குள்ளே வாங்க ஏஐ அண்ட் எம்எல் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் மிஷின் லேர்னிங் இது தெரியாத எந்த ஸ்டூடெண்ட்ஸுமே இருக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா கோவிட்க்கு அப்புறம் ஆரம்பிச்ச ஒரு டிபார்ட் இந்த டிபார்ட்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பீக்கில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம் சிஎஸ்சி ஆரெல்லாம் எடுக்கிறாங்களோ இல்லையோ மெயினா ஏ அண்ட் எம்எல் ஏஐடிஎஸ் அடுத்து ஏஐசிஎஸ் இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக சூஸ் பண்ணுவாங்க அதாவது ஏ அண்ட் எம்எல் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் மிஷின் லேர்னிங்னு சொல்லுவாங்க ஏஐடிஎஸ் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து ஏஐசிஎஸ் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நிறைய ஸ்டூடண்ட்ஸ் எடுத்து படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே பில்லிங்கில் இருக்காங்க அதாவது பிளைன் மெயினாக இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கை விட்டுட்டு இப்போ எல்லாருமே எதுக்கு போயிட்டாங்க அப்படின்னா ஏ அண்ட் எம்எல் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்பெசிஃபிகேஷனோட எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே அப்படி இந்த டிபார்ட்மெண்ட்டில் என்ன இருக்குது இந்த டிபார்ட்மெண்ட் படித்து முடிச்ச பிறகு உண்மையாக ஸ்கோப் இருக்கா இல்லையா இந்த டிபார்ட்மெண்ட் இப்போ ஆரம்பிச்ச குரூப் தான் சொல்கிறாங்க பட் இதுக்கு ஸ்கோப் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஒரு குவாலிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா டுவெல்த்தில் நீங்கள் கண்டிப்பாக மேக்ஸ் சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கணும் மேக்ஸ் இருந்தால் மட்டும்தான் கம்ப்யூட்டரில் எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுமே உங்களால் பண்ண முடியும் இன்ஜினியரிங்கில் எந்த டிபார்ட்மெண்ட்டுமே உங்களால் பண்ண முடியும் மேக்ஸ் வச்சு நீங்கள் சூஸ் பண்ணி இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் ஃபார்முலா இந்த பி இல்ல பி டெக் ஏஎம்எல் இல்ல பி ஏஎம்எல் நீங்க தாராளமா சூஸ் பண்ணிக்க முடியும் பி பி டெக் அப்படின்னா ஆல்மோஸ்ட் நான் சொன்னதுதான் பி அப்படின்னா அண்ணா என்ன சொல்லி கீழே வரும் பி டெக் அப்படின்னா டீம்ட் யூனிவர்சிட்டிக்கு கீழே வரும் ஓகே இப்போ பி பெஸ்ட்டாக பிடெக் பி டெக் பெஸ்டா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க ஆல்மோஸ்ட் ரெண்டு டிபார்ட்மெண்ட்டுமே நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான டிபார்ட்மெண்ட் தான் ஸோ உங்களுக்கு பி இ பிஇ பி இ படிக்கலாம் அப்படி இல்ல பி டெக் கடிச்சுனா தாராளமா நீங்க பி டெக் பண்ணலாம் ஓகே ஏ அண்ட் எம்எல் அப்படின்னா என்னென்னு கேட்டீங்கன்னா ஸோ ஆல்மோஸ்ட் நான் சொன்னது சொன்னதுதான் சிஎஸ்சி அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது வேர்ல்டு வைடு பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு பீக்ல இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்டே கிடையாது லைஃப் லாங் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா குறைய போகிறது கிடையாது எல்லாமே நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும் ஃபார் எக்ஸாம்பிளா இன்றைக்கி வந்து ஒரு சிஸ்டம்ஸ் வருது அப்படின்னா அதோட சிஸ்டம்ஸ் வந்து அப்டேட் ஆகிட்டே தான் போகுமே தவிர அது குறையவே குறையாது அது மொபைல்ஸாக இருந்தாலும் சரி எந்த ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸாக இருந்தாலும் சரி அது தாராளமாக எல்லாத்துக்குமே தெரியக்கூடிய ஒரு விஷயம் அப்படி இருக்கும்போது இந்த டிபார்ட்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் இப்போ படிச்சிங்க அப்படின்னா ஃபியூச்சரில் உங்களுக்கு ரொம்பவே வேல்யூவாக இருக்கும் ஸோ நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்கும் அப்படின்னா ஏஐ டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஆரம்பித்த கோர்ஸ் தான் இந்த கோர்ஸ் படித்தாங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் பின்னாடி ஃபியூச்சர்ல நல்ல வேல்யூ இருக்குமா அப்படின்னு கேட்பாங்க இந்த ஏஐ அப்படிங்கிற ஆர்டிஃபிஷியல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க ஸோ இந்த ஏஐ மூலியமாக தான் இன்றைக்கி இருக்க மொபைல்ஸாக இருக்கட்டும் லேப்டாப்ஸாக இருக்கட்டும் சிஸ்டம்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏஐ மூலியமாக தான் ரன் ஆகுது ஓகேங்களா ஸோ உங்களுக்கு புரிய மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஏஐ அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரியாமல் ஒரு விஷயத்த நம்ம என்ன நினைக்க ஃபார் எக்ஸாம்பிளாக நம்ம ஒரு விஷயத்த மனசில் நினைக்கிறோம் அப்படின்னா அதை வந்து ஏஐ மூலியமாக கண்ட்ரோல் பண்ணி நம்ம மொபைலில் கொண்டு வரக்கூடியதான் இந்த ஏஐ சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இது நாட் ஓன்லி மொபைலில் மட்டும் கிடையாது இது எந்த ஒரு விஷயத்துனால கூட இந்த ஏஐ பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிளாக ஒரு ஹோம் இருக்குது அந்த ஹோமில் வந்துட்டு ஒரு ஃபேன் மேலே வந்திருக்கு அந்த அந்த ஃபேனுக்கு நம்ம போய் நின்னால் அந்த இடத்துல அந்த ஃபேன் ரொட்டேட் ஆகணும் அப்படின்னு ஏஏ சிஸ்டம் மூலிமா நம்ம வச்சோம் அப்படின்னா அது நம்மளுடைய ஹியூமன் பாடியோட சென்சாரை கனெக்டிவிட்டி பண்ணி ஏஐ மூலயமா அந்த ஃபேன் வந்து அங்கே போய் ஒரு ஹியூமன் பாடி நின்னாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபேன் வந்து ரன் ஆக ஆரம்பிக்கும் ஸோ இதுதான் வந்து ஏஏ அப்படின்னு சொல்லுவாங்க இது கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் மட்டும் கிடையாது நிறைய விஷயத்தில் அந்த ஏஏ வந்து இப்போ ரீசெண்டாக ஃபாலோ பண்ணிட்டு வராங்க நீங்கள் ஒரு சுவிட்ச் கனெக்டிவிட்டி மூலயமா ஏஐ வச்சிட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சென்சார் மூலம் இந்த இந்த ஒரு இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒர்க் பண்ண முடியும் முடியும் இந்த டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் ஒரு நல்ல வேல்யூ இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் அதனால தான் இந்த ஸ்டூடண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த ஏஎம்எல் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டை நெக்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கம்ப்யூட்டர் ஸ்பெசிஃபிகேஷன் டிபார்ட்மெண்ட்டை நிறைய பேர் சூஸ் பண்ணுறாங்க இதில் வந்து ஜாப் பொஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் பண்ணிங்கன்னா மிஷின் லேர்னிங் இன்ஜினியரிங்காக உங்களால் போக முடியும் கம்ப்யூட்டர் விஷின் இன்ஜினியரிங்காக உங்களால் போக முடியும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏஐக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ரோபோட்டிக்ஸ் ரோபோட்டிக்ஸ்க்கு உங்களால் போக முடியும் அதில் வந்து பார்த்திங்கன்னா டிசைன்ஸ்க்கு போக முடியும் டெவலப்ஸ்க்கு போக முடியும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதோட இம்ப்ளிமெண்ட்ஸ் ரோபோட்ஸ்லாம் இம்ப்ளிமெண்ட்ஸ் பண்ணுவாங்க அந்த ஒரு அதோட அப்ளிகேஷன்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் போக முடியும் ஸோ அதனால் ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியரிங்காக உங்களால் தாராளமாக போக முடியும் அடுத்து வந்து பார்த்திங்கனா ஏ ரிசர்ச் சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த லைனுக்கு அவங்க போ உங்களால போக முடியும் அடுத்து பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் டெவலப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த லைனுக்கு உங்களால் போக முடியும் அடுத்து டேட்டா அனலிஸ்ட் இந்த டேட்டா அனலிஸ்ட் அப்படிங்கிறது சாலரிலேயே ஐடி ஃபீல்ட்லேயே அதிகமாக சம்பளம் குடிக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் இந்த லைனுக்கு உங்களால் போக முடியும் ஸோ இந்த ஏஎன் எம்எல் படிச்சிங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் கம்ப்யூட்டரில் எல்லா சைடுக்குமே உங்களால் வேலைக்கு போக முடியும் ஸோ ஈவன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் முடித்தவங்க போக முடியாத டிபார்ட்மெண்ட்ஸ் கூட உங்களால் போக முடியும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ் சயின்டிஸ்ட் அப்படிங்கிற ஒரு பொஷி பொசிஷன் இருக்குது அந்த லைனுக்கு உங்களால் போக முடியும் ஆல்மோஸ்ட் ஏஐடிஎஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்டு டேட்டா சயின்ஸ் முடிச்சவங்க கூட அந்த டேட்டா சயின்டிஸ்ட் அப்படிங்கிற பொசிஷன்ஸுக்கு போகலாம் ஸோ ஏஎன்டி எம்எல்ஏ ஏஐடிஎஸ் ஏஏசிஎஸ் இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் முடிச்சிங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே மிங்கிளாக இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் தான் எந்த டிபார்ட்மெண்ட் முடிச்சாலும் ஃபியூச்சர்ல ஃபேமஸ்ஸாக வேல்யூவாக இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு உங்களால் தாராளமாக போக முடியும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸான கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஆல்மோஸ்ட் நிறைய பேருக்கு தெரிஞ்ச கம்பெனி டிசிஎஸ் தான் ஸோ டிசிஎஸ்ஸை கண்டிப்பாக உங்களால் போக முடியும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கம்பெனி உங்களுக்கு ஃபேமஸாக இருக்கக்கூடிய கம்பெனி அடுத்து விப்ரோ அப்படிங்கிற கம்பெனிக்கு உங்களால் போக முடியும் ஸோ இதுக்கு அடுத்து நிறைய மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்லாம் இருக்குது மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்க்கு உங்களால் போக முடியும் இந்த டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு பீக்கில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் எங்கே போய் கேட்டாலும் டொனேஷன்ஸ் இல்லாமல் உங்களால் படிக்க முடியாது இன்கேஸ் டொனேஷன்ஸே இல்லாமல் ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான நியூஸில் நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே கான்டாக்ட் நம்பருக்கும் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா இருந்தாலும் சரி ஏஐடிஎஸ்ஆர் இருந்தாலும் சரி ஏஏசிஎஸ்ஆர்ந்தாலும் இருந்தாலும் எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி டொனேஷன்ஸே இல்லாமல் ரொம்ப கம்மியான ஃபீஸ் எக்ஸில் நீங்கள் படிக்க முடியும் படித்தா ஏஏ தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் ஏஏசிஎஸ் சைபர் செக்யூரிட்டினா என்ன அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் பார்ப்போம் தேங்க்யூ